10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சொத்து வரியை மேலும் 6% உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கும் சென்னை மாநகராட்சியின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்குரியது. ஏழை எளிய மக்களின் மீது சுமையை ஏற்றாமல் வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் என தமிழகம் முழுவதும் ஏற்கனவே 2022 150% அளவிற்கு சொத்து வரியை தமிழக அரசு உயர்த்திய நிலையில் தற்போது மேலும் 6% அளவிற்கு உயர்த்த முடிவு செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 2வது முறையாக சொத்து வரியை உயர்த்தியிருப்பது பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திமுக அரசால் போடப்பட்ட வரிகளாலும் உயர்த்தப்பட்ட கட்டணங்களாலும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் மக்களின் மீது சொத்து வரி எனும் பெயரில் கூடுதல் சுமையை ஏற்றுவது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துகிறது. எனவே ஏழை எளிய மக்களை நேரடியாக பாதிக்கும் சொத்து வரி உயர்வுக்கான தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெறுவதோடு வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார்.